ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சமையல் தான். வாங்க, இன்றைக்கி நாளைய காலுக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு தக்காளி வெங்காயம் காய்கறிலாம் கட் பண்ணி ரெடி அலசி எடுத்து வச்சுட்டேன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு, முருங்கைக்கீரை ரெடி பண்ண போகிறேன். அப்புறம் நேற்று வந்து பீர்க்கங்காய் தோலும் காயும் கட் பண்ண பொரியல் துவையல் அரைக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணல. அப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி எடுத்து அலசி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பசங்களுக்கு சாதம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் 5:00 ஆனோடனே எப்போ போல் அடுப்பில் பால் வச்சுட்டு ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டேன். சாதம் ரெடி ஆனோடனே இந்த பக்கம் வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து எண்ணெய் வதக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் குழம்புக்கு இந்த பக்கம் பூண்டு துவையலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு, தனியா, பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி, சீரகம், இந்த தோல் அதை சேர்த்து வதங்கிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் வந்து சும்மா வதக்கிட்டு லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சோம்னா சூப்பரான தோல் துவையல் ரெடி. பீர்ப்பங்காய் தோல் துவையல் ரெடி. மசாலா சேர்த்துட்டேன். மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிச்சிட்ருக்கு. முருங்கைக்காய் குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றி நல்லா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். சூப்பரான முருங்கைக்காய் குழம்பு ரெடி. சட்னிலும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தோல் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கருவேப்பிலையும் தோலும் சேர்த்துருக்கேன். ஏன்னா புதினாலாம் இல்லை, அதுக்காக பீர்ப்பங்காய் தோலும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சட்னி ரெடி ஆகணுன்னே முருங்கைக்காய் குழம்பு அந்த அடுப்பில் கொண்டு போய் போட்டுட்டேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அந்த அடுப்பில் வந்து ஒரு பக்கம் வந்து பீர்ப்பங்காய் பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிட்ருக்கு. இந்த முருங்கைக்கீரை பொரியல் என்ன பண்ணனா, இன்றைக்கி கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு. எப்படினாலும் சாப்பிட முடியாது. ஏன்னா வந்து தேங்காய் இருந்தால் தேங்காய் துருவி போட்டிருந்தால் உப்பு கரெக்டாக இருந்திருக்கும். இல்லைன்னா பொரி அரிசி பூண்டு அது வறுத்து அரைச்சி போட்டுருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, தேங்காய் சேர்த்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக பருப்பு எடுத்து தக்காளி 2-3 பல் பூண்டு போட்டு இதை வதக்கினதை கீரை அதில் சேர்த்து 4-5 விசில் விட்டு இறக்கணுமா, சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு ரெடி ஆகிடும் சொல்லிட்டு அது மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கம் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பீர்ப்பங்காய் பொரியலும் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தோசை தான் ஊற்றணும். அதுக்காக தோசை ஊற்றிட்டேன். ஏன்னா மாமா கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தோசை ஊற்றிட்டு இருக்க டைமில் துவையிலையும் சட்னியும் அரைச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை சட்னி, மத்தியானம் லஞ்சு வந்து பீர்ப்பங்காய் தோல் துவையல் காய் பொரியல், முருங்கைக்காய் காய் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு, கீரை பருப்பு, அப்புறம் எப்பவும் போல் தயிர். அப்புறம் அந்த காயை வச்சு சாதம் ரெடி பண்ணிட்டேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அந்த காயில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டி போட்டு புதினாலாம் சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸாட்டை ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அமிச்சாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சமையலில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, பாய்.